ஹை விவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பெல்பாட்டன மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்கள் போலாம் தலை ரொம்ப அரிக்கிதா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணுங்க உடனே அரிப்பு போய்விடும் கோடைக்காலம் தொடங்கியதுமே பல்வேறு வகையான கவலைகள் நம்மை ஆட்கொள்ள நேரிடும் காரணம் என்னவென்றால் வையர் அதிகப்படியான வெப்பம் அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தான் அதனால் தான் பெரும்பாலானோர் உடலின் வெப்பத்தை அதிகரிக்காமல் பார்த்துக் கொள்வதற்காக கோடைக்கால பழங்களை தேடி தேடி உண்பார்கள் அதன் மூலம் கோடைக்காலத்திற்கே நமது உடலை பாதுகாக்க முடியும் அதுபோலதான் கோடையில் உங்கள் ஆரோக்கியமும் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று கோடை வெயிலினால் படியும் அதிகமான வயர்வை ஏற்படுத்தக்கூடும் வயர்வை ஏற்பட்டாலும் அங்கு நம்மால் தொடைக்க முடியாது அல்லவா அதனால் தான் கொடை காலத்தில் அதிகமாக தலைக்கு குளிக்க சொல்வார்கள் நீங்கள் நன்கு கவனித்து பார்த்தால் தெரிந்திருக்கும் கோடையில் தான் தலையில் அறிவு முதல் முடிவுதிர்வு வரை அதிகமாக ஏற்படக்கூடும் எனவே தான் மற்ற காலங்களை விட கொடையில் சற்று அதிக கவனம் குந்தலுக்கு தேவை தலையில் அரிப்பு தொல்லை ஏற்படுவதற்கான காரணங்களை குறித்து முதலில் நாம் தெரிந்து கொள்ளலாம் தலையில் அரிப்பு ஏற்படுவதற்கு பொதுவான காரணம் என்னவென்றால் அது பொடுகு தொல்லைதான் பாக்டீரியா தொற்றுகளால் பாதிக்கப்படக்கூடிய அரிப்பு ஏற்படலாம் தலையில் இருந்தால் கடுமையான அரிப்பு தொலை இருக்கும் போதுமான ஈரப்பதம் இல்லை என்றால் தலையில் அரிப்பு அதிகமாக ஏற்படும் மோசமான சுகாதாரம் மற்றும் கெமிக்கல் நிறைந்த கூந்தல் பராமரிப்பு பொருட்களால் கூட நோய் தொற்று ஏற்படலாம் தலையில் அதிகமாக வெயர்த்தல் கூட அரிப்பு அதிகம் இருக்கும் இதை தவிர அனழுத்தம் மற்றும் முறையற்ற உணவு பழக்கம் கூட அரிப்பை ஏற்படுத்தும் அரிப்பு பிரச்சனையில் இருந்து விடுபட உதவும் வீட்டு வைத்தியத்தை நாம் பார்க்கலாம் எலுமிச்சாறு கூந்தல் பராமரிப்பிற்கு எலுமிச்சை மிகவும் து எலுமிச்சை சாட்சை வேர்கால்கள் மற்றும் கூந்தலில் தடவி சில நிமிடங்கள் கழித்து வெறும் தண்ணீரில் அலசி விடுங்கள் அது அரிப்பை நீக்கி கூந்தலை வலுவாக்கும் நிமிடம் உறவிடவும் கழுவி விடுங்கள் அதனால் அரிப்பு இருந்த இடம் தெரியாமல் போய்விடும் மூன்று எண்ணெய்களின் கலவை லவண்டர் எண்ணெய் சீம சாமந்தி எண்ணெய் பாதாம் எண்ணெய் ஆகியவை அரிப்புக்கு சிறந்த இயற்கை வீட்டு வைத்தியம் இந்த எண்ணெய்களை ஒன்றாக கலந்து அத்துடன் சிறந்து நீர் செய்து கலந்து தலையில் தேய்த்தால் அரிப்பு நீங்கிவிடும் அலிவெண்ணெய் மற்றும் பதம் எண்ணெயின் கலவையானது பொடுகுக்கான சிறந்த இயற்கை மருந்தாகும் தினமும் இரவு தூங்குவதற்கு முன்பு ஐந்து முதல் ஆறு முறை தலையை கொண்டு விட்டு தூங்குங்கள் இதனால் வேர்கால்களில் இரத்த ஓட்டம் சீராகி அனைத்து வித வேர்கால் பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கும் தலையரிப்பை போக்க உதவும் உணவுகளை பார்க்கலாம் தலையரிப்பு பிரச்சனைக்கு உணவிற்கு என்ன சம்பந்தம் என்று கேட்கிறீர்களா உடலின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் சிறந்த உணவு பழக்கம் ஒன்று தீர்வு என்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்கின்றனர் வைட்டமின் பி வைட்டமின் சி ஜிங்க் மற்றும் இரும்புச்சத்து நிறைந்த உணவுகளை அதிகம் உட்கொள்ளும் போது நோய் தொற்றுகள் மற்றும் அலர்ஜி சரி செய்யப்படும் ஏற்கனவே அரிப்பு தொலை அதிகமாக இருந்தால் நீங்கள் உண்ணும் உணவில் கீரை சாலட் பயிறு வகைகள் மற்றும் பலவன காய்கறிகள் போன்றவற்றை அதிகமாக சேர்த்துக் கொள்ளுங்கள் இது போன்ற உணவுகளில் புரதச்சத்து அதிகமாக உள்ளதால் கூந்தலுக்கு மட்டுமின்றி சர்மத்திற்கு நன்மை கிடைக்கும் கெமிக்கல் நிறைந்த பொருட்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள் சிறந்த ஆரோக்கியமான கூந்தல் பெற வேண்டும் என்றால் சிறந்ததொரு கூந்தல் பராமரிப்பு பொருட்களை தேர்ந்தெடுப்பது மிகவும் முக்கியம் கெமிக்கல் நிறைந்த ஷாம்பு கண்டிஷனர் அல்லது கிளிசரினை உபயோகிக்கிறீர்கள் என்றால் உடனே அதை நிறுத்துங்கள் இயற்கை பொருட்களை மற்றும் வீட்டிலே தயாரித்த கூந்தல் பரமறுப்பு பொருட்களை பயன்படுத்த பழகிக் கொள்ளுங்கள் சல்பேட் இல்லாத ஷாம்பு பயன்படுத்துவது மட்டும் சிறந்தது கெமிக்கல் பொருட்கள் குந்தல் வறட்சி அடைய செய்துவிடும் அதிகப்படியான வறட்சி கூந்தல் பொடுகு தொலைக்கு ஏற்படுத்திவிடும் உங்களது குந்தலை இயற்கையான மென்மையான ஷாம்புவை கொண்டு தொடர்ந்து சுத்தப்படுத்துங்கள் முடியை சுத்தமாக வைத்துக் கொள்வது ஒன்றுதான் தலையின் அழுக்கு மற்றும் குப்பை சேராமலும் பொடுகு தொலை ஏற்படாமலும் தடுக்க உதவும் இதை தவிர தலையணை உரை சீப்பு துண்டு போன்றவை அடிக்கடி சுத்தம் செய்ய வேண்டியது அவசியம் மேலும் இதுபோன்ற தனிப்பட்ட பொருட்கள் யாருடனும் பகிர்ந்து கொள்ளவே கூடாது ஏனென்றால் அதனால் கூட தலையில் நோய் தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளது ஓகே விவாஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க தேங்க்யூ